வெல்கம் டு ஆல். இது உங்கள் சாம் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எம்ஆர்பி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குல்ல, அங்கேருந்து அந்த எம்ஆர்பியிலேருந்து வெளியே வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எது சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னா, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வேலைக்கான ஒரு அறிவிப்பு இது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இது என்றைக்கு வந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, டேட் பாருங்களேன், இன்றைக்கி தான் வந்திருக்கு, 12/6/2023. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணணும். ஆன்லைனில் 2/7/2023 நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் இவங்க சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போய்ட்டு mrb.www.mrb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபரேட்டரி டெக்னீஷியன் Grade 3, கன்சாலிடேட்டட் பேசிக் பே பேசிக்ஸ். அப்போ அதுனா ஒரு இப்போது பாருங்கள், ஒரு 13,000 மாதிரி ஒரு சம்பள விகிதம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஒரு மாதத்துக்கு வந்து 13,000 ரூபாய் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதில் வந்து அரசு அகவிலைப்படி உயர்வு மற்ற போனஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது, சரிங்களா? அப்போது தொகுப்பு ஊதியத்தில் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனை ஒர்க் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிக்கை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்துலேருந்து வந்திருக்கு, எம்ஆர்பிலேருந்து. அதுக்கான ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7/2023, July 2 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த வேலைக்காக, சரிங்களா? மொத்தம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 வேகன்சி இருக்குது மொத்தம், சரிங்களா? இதில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜென்ரலு, இது எல்லாமே உமனு, இது வந்து டெஸ்டிடியூடோ, இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, இது வந்து டிசபிலிட்டி ஜென்ரல் உமன், சரிங்களா? வேகன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 332 வேகன்ட் இருக்குது, சரிங்களா? ஓகே, அதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான தேதிகள் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் வந்து, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 12/6/2023 அன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி அப்ளிகேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, July 2 இந்த 2023 இந்த வருஷத்தில் July 2 தான் வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே அன்னையோட முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா, கன்சாலிடேட்டட் பே என்ன சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேனா, இந்த வேலைக்கு தொகுப்பூதியத்தில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 13,000 ரூபாய் கொடுத்துருவாங்களாம். அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம், மினிமம் வந்து 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒரு மாதத்துக்கும் 13,000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணணும், சரிங்களா? வித் அன் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 5% டு த பேஸ் சேலரி. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதில் அந்த 13,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கள, அதில் 5% உங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுத்து அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக ஊதியத்தை உயர்வு பண்ணு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க, சரிங்களா? நம்ம சேலரி வந்து அதிகமாகும். இந்த 13,000 5% வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கினீங்கன்னா அந்த 5% 13,000 எடுக்கப்பட்ட 5% இந்த 13,000 சேர்த்தா இதுதான் உங்களோட அடுத்த வருஷம் சம்பளமாக இருக்கும், சரிங்களா? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் இயர், சரிங்களா? அப்போ 2 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கன்சால்டேட்டிவ்ல வேலை செஞ்சிட்டீங்க, சரிங்களா? அப்படி 2 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு முடித்தோடனே இந்த 13,000 ரூபாய் வந்து உங்களுக்கு தொகுப்பூதியமாக வந்து சம்பள விகிதத்தில் வந்துடும், பிஎஸ்கேல வந்துடும். அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கப்படுற அந்த அரசு என்னென்ன சலுகை இருக்கோ அது மாதிரியான நீங்கள் வந்து சம்பள விகிதத்தில் உங்கள் சம்பளம் வந்துடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 13,000 ஜாயின் பண்ணுவீங்க, அதில் வந்து ஒவ்வொரு வருஷம் முடிகிறதுக்கு அப்புறமா 5% வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பேஸ்கேல் 19,500 62,000 வரைக்கும் உள்ள சம்பள விகிதத்தில், இந்த சம்பள விகிதம் யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Group 4 லெவலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க, விஏஓ இவங்களுக்கெல்லாம் இந்த சம்பளம் தான், சரிங்களா? இந்த லெவலில் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். எப்போனா, அதுவும் இந்த சம்பளம் எப்போ கிடைக்குன்னா, திடீர்னு ஒரு இன்கேஸ் வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல வேகன்சி அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு
வேகன்சி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த பே ஸ்கேல் வந்து மாற்றிடுவாங்க. இருக்கு ரெண்டு மந்த்ஸ் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒன்று வேகன்சி அதிகமாக இருக்கிற ஆளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேகன்சியுமே அந்த அதிகப்படுத்தலை அப்படின்னா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனாலுமே சரி நீங்கள் அந்த தொகுப்பு ஊதியத்தில் தான் வேலை செய்யணும். எது வரைக்கும் வேலை செய்யணும்னா வேகன்சி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஓகே அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா இது கன்சல்டேட் ஜாப் பார்த்தாச்சா. ரிசர்வேஷன் ஃபார் டெஸ்டிட் உமன் அதாவது ஆதரவற்ற விதவை இருக்காங்கல்ல ஆதரவற்றவைக்கான ரிசர்வேஷனில் வந்து இது ஆதரவற்ற விதவை யாராவது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா விமன் வந்துட்டாலே எல்லா கம்யூனிட்டி உமனுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டெஸ்டிட் உமனுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னா ஆர்டிஓ கிட்ட அதாவது சப் கலெக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் கலெக்டர் எல்லாமே ஒன்று தான். ஆர்டிஓ கிட்ட நீங்கள் வந்து இந்த டெஸ்டிட் உமனுக்கான ஆதரவற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கணும் சரிங்களா. ஓகே அதுக்கு அடுத்தது ஏஜ் எவ்வளோன்னு பாருங்கள். ஏஜ் வந்து மொத்தம் 1/7/2023 நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தது ஏர் பிசி பிசி எம் இல்லை எம்பிசி அல்ல டிஎன்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அதிகபட்ச வயது லிமிட்டும் இல்லை. ஆனால் ஓசியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கேட்டகரி நீங்கள் ஓசியில் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் எவ்வளோ ஊனமுற்றோர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது ஆயிருக்கணும் அதே மாதிரி அதிகபட்ச வயது 42 இருக்கணும் அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் போர்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அதிகபட்ச வயது எவ்வளோவாக இருக்கணும் 50 வயசாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஆதரவற்ற உதவியாக இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வயது 18 வயசு ஆகிருக்கணும் அதிகபட்சமாக ஏஜ் லிமிட்லாம் எதுவும் இல்லை சரிங்களா. அவங்க எத்தனை வயசு வேணாலும் அவங்க அப்படிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே இந்த லேப் டெக்னீஷியன் முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 அப்ளை பண்ணால் 12th பாஸ் பண்ணணும். 1 இயர் வந்து மெடிக்கல் ஆப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சரிங்களா. எந்த இன்ஸ்டியூட்லையாவது டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அந்த எந்த இன்ஸ்டியூட்லையாவது அதாவது அரசாங்க அங்கீகரிப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 1 இயருக்கு வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நல்ல பார்வை திறன் அப்புறம் வந்து ஒரு வேலை செய்வதற்கான உங்களுக்கு வந்து அவுட்டோர் வேலை செய்வதற்கான உங்களுக்கு வந்து திறன் இருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிஷன் எல்லாமே ஒன்றுக்கு அடுத்தது வந்து செலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து 10th 12th உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க செலெக்ஷனுங்க. இந்த செலெக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் 1 இயர் முடிச்சதுக்கு வந்து 50% மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் ஹெச்எஸ்சி இல்லை உங்களுக்கு 30% போனஸ் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியில் இல்லை 10th 20% மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மார்க் நீங்கள் எடுத்த 10th 12th அப்புறம் 1 இயர் எம்எல்டி அதில் எடுத்த மார்க் இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கொடுப்பாங்க. மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே அதுக்கடுத்து ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிஏபி டிடபிள்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே 300 மற்ற எல்லாருக்குமே வந்து 600 அப்ளை பண்ணுங்க மறக்காம. ஸோ ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.